கங்கை என்ன கேட்டுச்சான்? சிவன் கிட்ட போய் எல்லாரும் பாவத்தை எடுத்துட்டு வந்து எங்கிட்ட தொலைக்கிறாங்க, என் பாவத்தை எடுத்து போய் நான் எங்க தொலைக்கிறோம்னு கேட்டுச்சான். நீ போய் காவேரியில் முழுங்கன்னாராம். அப்ப காவேரி திரும்பி பார்த்துச்சான். நீ என்ன கேட்கறேன்னு எனக்கு தெரியுது, நீ என்ன கேட்கறேன்னு எனக்கு தெரியுது, எதுவுமே பண்ணாத சும்மாரு. அந்த மாதிரி தான் நானும் உங்களுக்கு சொல்லணும், எல்லாரும் செவினைகளையும் உங்ககிட்ட வராங்க, நீங்கள் செய்வினை கழிச்சு விடுங்க, நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க, சும்மா இருங்க. மந்திரம் தான் உருவேற்றுறீங்கல்ல, அது உங்களுக்கு சேர்ந்தானே உருவேறுது, அம்மாவா இல்லையா? அது உங்களுக்கு சேர்ந்தானே உருவேறுது. அந்த மாதிரி இப்போது தினமும் 108 மந்திரம் படிச்சுட்டே போகிறீங்க. அகஸ்தியர் உரு உங்கள் கிட்டல இருக்குது. வஜ்ர உடல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பழைய கதைகளில் படிக்கும்போது வஜ்ர உடல், வஜ்ர உடல்னு வரும். என்ன வஜ்ர உடல்னால் என்ன? உங்களுக்கு டைமண்ட்லேயே உடலை செஞ்சு வச்சிடறாங்களா? கிடையாது. வஜ்ர உடல்னா எதையும் தாங்கக்கூடிய அந்த உடம்புல இருக்கக்கூடிய சக்தியை நம்ம பெருக்கிக்கிறது. அந்த பெருக்குதல் இந்த மந்திரத்து மூலியமாக தான் பெருக்க முடியும். அகஸ்திர மந்திரமே போதுமானது. காளி உபாசனம் பண்ணால் காளி உபாசன மந்திரமே போதுமானது. இல்லை நீங்கள் அந்த மந்திரம் இந்த மந்திரம் எல்லாம் சேர்த்து எல்லாமே சேர்த்தியும் படிக்கலாம். எல்லா மந்திரமும் உங்களுக்குள்ள தான் இருக்கும், எங்கேயும் வேஸ்ட்டாக போகாது. எவ்வளோ நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான மந்திரம் படித்தாலும் அது யாருக்கு ஆகும்? உங்களுக்கு தான் ஆகும். புரியுதா? வேறு யாருக்காகவும் போகாது. எங்கேயோ நடந்து போயிட்டுருக்கீங்க, யாரோ ஒருத்தர் வந்து உங்களை யூடியூப்பில் பார்த்துட்டாங்க, ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டாங்க. அதான் நான் சொன்னேன் இல்லையா, நான் நீங்கள் சராவதி நதிக்கு போயிருந்தேன், கோவாவில் வந்தார், இந்த மாதிரி பேசினாருன்னு. அவர் அந்த மாதிரி நான் கையில் எதுவுமே இல்லை, திடீர்னு காலில் விழுந்துட்டாரு. அவர் கொடுக்குறதுக்கு ஒன்றுமே இல்லை, விபூதி கருப்புறம் எதுவுமே இல்லை. நான் என்ன சொன்ன, என்ன பண்ண உடனே என்னுடைய ரெண்டு மந்திரத்தை அவர் கொடுத்துட்டேன். நான் படித்ததில் அந்த ரெண்டு மந்திரத்துடைய பவர் அவருக்கு இருக்கும். அந்த மாதிரி அவர் வெளில நான் கொடுக்கல, உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். திடீர்னு பார்த்துட்டாரு, காலை விழுந்துட்டார், நம்ம என்ன பண்ணணும்? ஒரு ரெண்டு மந்திரம் மூணு மந்திரமாக அது கொடுத்துடணும். கொடுத்துட்டோம்னா அவர் ரொம்ப பவர் இல்லையா? அவர் ஒரு மந்திரம் படிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும்? அவர் உபாசனம் பண்ணணும், காலையில் எழுணும், அனுஷ்ட ஆச்சாரங்களை கடைப்பிடி அதெல்லாம் பண்ணி மந்திரம் படித்தா தான் அவருக்கு அந்த பவர் கிடைக்கும். எதுவுமே பண்ணாமல் காலையில் விழுந்து வாங்கிட்டு போயிட்டார். புரியுதா? அந்த மாதிரி நீங்கள் இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி, எல்லாருக்கும் செய்வினை நம்ம கழிக்கிறோம், நம்மளுக்கு ஏற்படக்கூடிய பாவங்கள் நம்ம எங்கே போய் கழிக்கிறது? அதுதான் சொல்கிறேன், செய்வினை கழிப்பு பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடியே பந்தனம் போட்டு தான் பண்ணுறீங்க நீங்கள். திசை கட்டு போட்டு தான் பண்ணுறீங்க. தாந்திரிக முறையில் பண்ணும்போது உப்பு போட்டு தான் பண்ணுறீங்க, கரெக்டாக இல்லையா? உப்பு போட்டு தான் பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கான பாதுகாப்பு அங்கேயே இருக்குது. அப்போ செய்வினை உங்களுக்கு பாதிக்காது. அதை மீறி அதை செய்தவர்களுடைய பாவமோ அல்ல அந்த ஆத்மாவுடைய பாவமோ ஒரு கதறலோ, ஏன்னா சில பேர் ஏவெல்லாம் ஏவி விடுறதெல்லாம் அவர் ஆத்மாவை வச்சு தான் ஏவி விடுறாங்க. என் வேலையை என்ன செய்ய விடாமல் தடுத்துட்டாங்களே, நான் சபிக்கிறேன் இவங்களே அப்படின்னு சபிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். எது வந்தாலும் எதுவும் ஆகாது, கவலைப்படவே தேவையில்லை. எல்லாம் உங்களுக்கு மந்திர உரு உங்கள் உடம்புலேயே இருக்குது, சரியா? இப்போ நீங்கள் தான் காவேரி. நீங்கள் சிவனை பார்த்தா சிவன் என்ன சொன்னார்? நீ சும்மா இருமா தாயா, கங்கை கேட்ட நான் பதில் சொன்னேன், நீ என்னடா அண்ணா அடுத்த கேள்வி நீ கேட்குற, சும்மா இருமா அப்படி தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். புரிஞ்சுதா?